வன்னியர் உள்ஒதுக்கீட்டால் பரப்புரைக்கு செல்லும் இடங்களில் அமைச்சர்களுக்கு நெருக்கடி. பிற சமூகத்தினரின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அமைச்சர்கள் திணறல். தமிழகம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய அதிமுகவினர் டோக்கன் விநியோகம். சென்னை துறைமுகம், மதுரை திருமங்கலத்தில் ஆதாரத்துடன் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார். மதுரை மேலூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை கண்டுகொள்ளாத மக்கள். முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போதே கூட்டம் கூட்டமாக மக்கள் கலை சென்றதால் அதிமுகவினர் அதிர்ச்சி. உசிலம்பட்டியில் முதல்வர் வருகையொட்டி சீர் மரபினர் சங்க நிர்வாகிகள் கைது. உள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடுபவர்களை காவல்துறை மூலம் ஒடுக்குவதாக குற்றச்சாட்டு. சசிகலா பற்றிய ஓ பன்னீர்செல்வம் கருத்தால் அதிமுகவில் மீண்டும் மோதல். சர்ச்சை பற்றி பதிலளிக்க அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. எடப்பாடிதான் முடிவெடுக்க வேண்டும் என கடம்பூர் ராஜு கருத்து. இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் 50,000 கடந்தது. ஒரே நாளில் 251 பேர் உயிரிழந்ததால் மக்கள் அச்சம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை. சென்னை திருவண்ணாமலையில் உள்ள வீடு கல்லூரிகளில் அதிகாரிகள் ஆய்வு. போடியில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகி வீட்டில் வருமான வரி சோதனை. தேர்தல் நெருங்கும் நிலையில் ரெய்டு நடப்பதால் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் குவிந்தனர். தமிழகத்தில் 177 இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். முக ஸ்டாலின் முதல்வராக மக்களிடம் அமோக ஆதரவு. திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பு முடிவுகளால் அலட்சியம் வேண்டாம். தோழமை சக்திகளுக்கு தோள் கொடுத்து அயராது உழைக்க தொண்டர்களுக்கு ஸ்டாலின் அழைப்பு. தமிழகத்தில் களை கட்டியது சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரை. வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.